ஒரு ரீட்டைல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படியே ஆரம்பித்தாலும் அதில் நிறைய பேருக்கு லாபத்தை எப்படி பெருக்கிறதுன்னு தெரியல. ஒரு சில பேர் சொல்கிற மாதிரி வெறும் சைனேஜ் போடும், விண்டோ டிஸ்பிளே மட்டும் வச்சா அந்த லாபத்தை பெருக்கிட முடியாது. அதுக்கு இன்னும் நிறைய வழிகள் இருக்குது, அது என்னென்னு நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். வணக்கம், நான் சிவகுமார். பிஸ்னஸ் பீயிங்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா புது பிஸ்னஸ் ஐடியா கிடைக்கும். அதேமாதிரி உங்கள் பிஸ்னஸை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணலான்ற ஐடியாஸும் நிறைய கிடைக்கும். நீங்கள் பண்ண போகிற பிஸ்னஸ் இல்லை பண்ணுற பிஸ்னஸ் ஆட்டோமொபைல் பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை சூப்பர் மார்க்கெட், ரெஸ்டாரண்ட், மொபைல் ஷாப், ஜூஸ் ஷாப், பொக்கே ஷாப், பார்லர், சலூன், இந்த மாதிரி எந்த ரீட்டைல் பிஸ்னஸாக வேணால் இருக்கலாம். நான் இப்போ சொல்ல போகிற 8 வழிகள் உங்கள் பிஸ்னஸோட லாபத்தை பல மடங்கு பெருக்கி காட்டும். ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் நம்பகத்தன்மைங்கிறது ரொம்பவே முக்கியம். அது இருந்தால் தான் கஸ்டமர்ஸ் உங்களை தேடி வருவாங்க. அதை அதிகரிக்கிறதுக்கு ஒரே வழி ரிவ்யூஸ் தான். ரிவ்யூஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, கஸ்டமர்ஸ் உங்கள் பிஸ்னஸை பற்றி மற்றவங்கள்ட்ட போய் எடுத்து சொல்கிறது தான் அந்த ரிவ்யூஸ். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், இல்லை நெகட்டிவ் ரிவ்யூவாகவும் இருக்கலாம். உங்களுக்கும் நல்லாவே தெரியும், இப்போல்லாம் ஒருத்தவங்க ஒரு ஹோட்டல் போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை சலூன் போகிறதுக்கு முன்னாடியோ இந்த ஹோட்டலில் சாப்பாடு நல்லா இருக்குதா, இந்த சலூனில் நல்லா முடி வெட்டுவாங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கடைக்கு போகிறாங்க. அதனால தான் ரிவ்யூஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்கிறேன். அந்த ரிவ்யூஸ் இருந்தால் உங்கள் பிஸ்னஸோட நம்பகத்தன்மையும் அதிகரிக்க முடியும், உங்கள் பிஸ்னஸோட லாபத்தையும் அதிகரிக்க முடியும். உங்கள் கடைக்கு வர கஸ்டமர்ஸ் கிட்ட ரிவ்யூஸ் எழுத சொல்லி கேட்கலாம். அவங்க மொபைல் நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களாக இருந்தால் கூகுள்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ உங்களை பற்றி எழுத சொல்லி கேட்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்கள் கடையிலே இதுக்குன்னு தனியாக ஒரு இடம் ஒதுக்கி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு போர்டு மாதிரி கூட வைக்கலாம். அதில் அவங்க எழுதும்போது அவங்க பேரையும் ஃபோன் நம்பரையும் குறிப்பிட்டிருந்தால் ரொம்பவே நல்லது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா யாரெல்லாம் நல்லது சொல்லியிருக்காங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி ஒரு நன்றி சொல்லலாம். யாரெல்லாம் கெட்டது சொல்லியிருக்காங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி ஒரு வருத்தம் தெரிவிச்சுட்டு இனிமேட்டு இந்த மாதிரி எந்த தப்பும் நடக்காது, அடுத்த தடவை நீங்கள் எங்கள் கடைக்கு தாராளமாக வரலாம், உங்கள் குறைகளெல்லாம் நிவர்த்தி பண்ணித்தரோன்னு கூட சொல்லலாம். இதனால் உங்கள் பிஸ்னஸோட லாபமும் அதிகரிக்கும், உங்களுக்கு புதுசு புதுசாக கஸ்டமர்ஸும் நிறைய பேர் கிடைப்பாங்க. உங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்கெல்லாம் உங்கள்கிட்ட தான் வந்து பொருட்கள் வாங்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது லோக்கல் எஸ்இஓ ஆப்டிமைசேஷன். லோக்கல் எஸ்இஓங்கிறது என்னென்னா சர்ச் இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பிஸ்னஸை ஆப்டிமைஸ் பண்ணுறது. அதாவது கூகுள்னு ஒரு சர்ச் இன்ஜின் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிஸ்னஸை ஆப்டிமைஸ் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் பியூட்டி பார்லர் கோயம்புத்தூரில் எங்கே இருக்குதுன்னு தேடுறாருன்னா அப்போ அவர் தேடிக்கிட்டு இருக்கும்போது பியூட்டி பார்லர் என் கோயம்புத்தூர்னு அடித்து கேட்பார். அதில் பார்க்கும்போது நிறைய பிஸ்னஸ் வந்து லிஸ்ட் ஆகும். அந்த பிஸ்னஸில் உங்கள் பிஸ்னஸும் வந்து அந்த பிஸ்னஸை பற்றி நிறைய பேர் நல்ல விதமாக சொல்லியிருந்தால் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் கடைக்கு நேரடியாக வருவாங்க. இது மூலயமா உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிடைக்கும், உங்கள் வியாபாரமும் பெருகும். இந்த லோக்கல் எஸ்இஓவை கற்றுக்கிட்டும் பண்ணலாம், இல்லைன்னா இது ஏற்கனவே பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி கூட இதை பண்ண முடியும். இந்த பிஸ்னஸ் பீயிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த லோக்கல் எஸ்இஓ பற்றி நான் பின்னாடி வர வீடியோஸ்லாம் சொல்லுவேன், அப்போ நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எந்த ரீட்டைல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சோஷியல் மீடியா உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா சோஷியல் மீடியானா அட்வர்டைஸிங் பண்ணுறது இல்லை ரொம்ப செலவாகும், அதுக்கு டெக்னிக்கலாக நாலேஜெல்லாம் தெரியணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. சாதாரணமாக வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது மூலியமாகவும் இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறது மூலியமாகவும் உங்கள் பிஸ்னஸை பற்றி நிறைய பேருக்கு தெரிய வைக்க முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பைக் ஷோரூமோ இல்லை பைக் மெக்கானிக் ஷாப்போ வச்சுருக்கீங்கன்னா ஒரு சாதாரண பைக்கை எப்படி ஸ்டன்ட் பைக்காக மாற்றுறீங்கன்றதே காமிக்கலாம். அதே மாதிரி ஒரு பைக் உங்கள் கடைக்கு ரிப்பேருக்கு வந்தால் அதை எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ரிப்பேர் பண்ணுறீங்கன்றதையும் காமிக்க முடியும். இல்லை நீங்கள் டூரிசம் ஷாப் வச்சுருக்கிறீங்க, இல்லை ட்ராவல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க, இல்லைனா பொக்கே ஷாப் வச்சுருக்கீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். உங்கள் ரீட்டைல் பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் அடுத்ததாக பண்ண வேண்டியது ரிலவன்ஸ் மார்க்கெட்டிங். ரிலவன்ஸ் மார்க்கெட்டிங்னா என்னென்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு ரிலவெண்ட்டாக பிஸ்னஸ் பண்ணுறவரை கண்டுபிடிச்சி அவங்கள நீங்களும் மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் வந்து உங்கள் பிஸ்னஸை அவரும் அவர் பிஸ்னஸை நீங்களும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரிலவன்ஸ் மார்க்கெட்டிங். இப்போ நீங்கள் யூடியூப் வீடியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ பார்க்கும்போது பக்கத்துலேயே நிறைய வீடியோ சஜஷன்ஸாக வரும். அது ஏன் வருதுன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்றனால தான் அந்த மாதிரி காமிக்கிறாங்க. அதே கான்செப்ட் தான் இதுவும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கிஃப்ட் ஷாப் வச்சுருக்கீங்கன்னா பக்கத்தில் யாராவது பொக்கே ஷாப் வச்சுருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். அதே மாதிரி அவரும் உங்களை ப்ரொமோட் பண்ணலாம். இது ஏன் சொல்கிறேன்னா கிஃப்ட் வாங்குறவங்க பொக்கே வாங்கிட்டு போகவும் வாய்ப்பு நிறைய இருக்குது, பொக்கே வாங்குறவங்க கிஃப்ட்டு வாங்கிட்டு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் பிஸ்னஸ்க்காக நீங்கள் அட்வர்டைஸிங் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணலாம். ஃபேஸ்புக் ஆட்ஸ் மூலயமா நீங்கள் எந்த ஏரியாவில் நினைக்கிறீங்களோ அந்த ஏரியாவில் அந்த பின்கோடை வச்சு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ண முடியும். அவ்வளோ வசதிகள் அதில் இருக்குது. இன்னொன்று நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஃபேஸ்புக் வரவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ண வராங்க,
அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்க ஸ்டேட்டஸை லைக் பண்ண வராங்க, இன்னும் தெரியாத சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வராங்க. அந்த டைமில் நீங்கள் நினச்ச பொருளை ஒன்றும் வித்துற முடியாது அவங்கக்கிட்ட. நிறைய பேர் பண்ணுற தப்பு இது தான். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டூரிசம் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்கன்னா, இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் இந்த ஊருக்கு போகிறோம், வரீங்களான்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக அந்த இடத்த பற்றின சிறப்புகளை ஒரு வீடியோலேயோ ஒரு பிளாக்லேயோ எழுதி போட்டு, இந்த இடத்துக்கு போனால் இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், இந்த பொருள் வாங்கலாம், இந்த ஹோட்டலில் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும்னு சொல்லி ஒரு வீடியோவோ ஒரு பிளாக் போட்டுட்டு அந்த பிளாகுக்கு அவங்கள வர வச்சு, அந்த பிளாகோட கடைசிலேயோ இல்லை சைட்லேயோ ஒரு ஃபார்ம் மாதிரி வச்சு, அந்த ஃபார்மில் அவங்களோட இமெயில் ஐடியை கொடுக்குற மாதிரி வைக்க முடியும். அந்த இமெயில் ஐடி மூலிமா நீங்கள் அவங்களுக்கு இமெயில் அனுப்பிச்சு உங்களோட டூரிசம் பேக்கேஜை செல் பண்ண முடியும். இப்படி பண்ணால் தான் ஃபேஸ்புக் ஆட்ஸ் லாபமாக அமையும். எப்போதும் உங்கள் பிஸ்னஸோட லாபத்தை மட்டுமே யோசிச்சுட்ருக்காமல் உங்கள் கஸ்டமர்ஸ் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுங்கள். எந்த கஸ்டமராவது உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் கொடுக்குறாங்கன்னா, அவங்க ஃபோன் நம்பரையும் பேரையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நல்ல நாட்களில் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க, விஷ் பண்ணுங்கள், இல்லை ஏதாவது லெட்டர் எழுதி அனுப்புங்க. முடிஞ்சால் வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு கிஃப்ட் கொடுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் கஸ்டமர்ஸ் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பும் மெயின்டைன் ஆகும், அவங்க நிறைய கஸ்டமர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடவும் சான்சஸ் இருக்குது. சில கடைகளுக்கு அதிர்ஷ்டவசமாக பிரபலங்கள் தானாகவே போய் சாப்பிட்றது உண்டு, முடிவெட்டிக்கிறது உண்டு. அப்படி அந்த தருணங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் அதிகரிக்க ரொம்பவே வாய்ப்புகள் அதிகம். இப்போது ஒரு கடைக்கு போய் சிம்பு பிரியாணி சாப்பிட்றாருன்னா, ஆஹா இந்த பிரியாணியில் என்ன தாண்டா இருக்குது, சிம்புவே வந்து இந்த கடைக்கு வந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே நடக்கும். அதாவது அவர் மற்ற ஆடியன்ஸையும் அவங்களோட ஃபேன்ஸையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் அந்த கடைக்கு வர வைக்கிறதுக்காக. இதைத்தான் நான் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் சொல்ல வரேன். அதுக்காக சிம்புவை தான் இன்வைட் பண்ணணும், விஜயை தான் இன்வைட் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஒரு சாதாரண யூடியூபரையோ இல்லை பிளாகரையோ கூட நீங்கள் இன்வைட் பண்ணி அவங்க மூலயமா அவங்களோட பிளாக்லேயோ இல்லை யூடியூப் சேனல்லையோ உங்கள் கடையை பற்றியோ இல்லை உங்கள் வியாபாரத்தை பற்றியோ எழுத வைக்க முடியும். இதுக்கெலாம் கொஞ்சம் தான் செலவாகும், ஆனால் இப்படி செஞ்சிங்கன்னா உங்கள் வியாபாரம் ரொம்பவே பிரபலமாக அடையும். ஒரு பிஸ்னஸோட 80% ரெவன்யூ அந்த பிஸ்னஸை ஏற்கனவே நம்புகிற 20% கஸ்டமர்ஸ் கையில் தான் இருக்குது. ஏன்னா அந்த 20% கஸ்டமர்ஸ் தான் உங்களுக்கு அடுத்த செட் ஆஃப் கஸ்டமர்ஸை கூட்டிகிட்டு வர போகிறவங்க. இதை வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா ரெஃபரல் மார்க்கெட்டிங்னு சொல்லலாம். இது கொஞ்சம் பழைய மெத்தடு தான், ஆனால் இதை சரியாக யூஸ் பண்ணோம்னா உங்கள் பிஸ்னஸோட லாபத்தை பல மடங்கு அதிகரிக்க முடியும். இதை அதிகரிக்கிறதுக்கு ஒரே வழி தான், உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு ரிவார்ட்ஸ் கொடுக்கலாம், இல்லைனா கூப்பன்ஸ் கொடுக்கலாம், இல்லைனா கேஷ் கிஃப்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி எதையாவது கொடுத்து அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் கூட அவங்கள ரிலேஷன்ஷிப்பும் நல்லாயிருக்கும், அவங்க இன்னும் கஸ்டமர்ஸை கூட்டிகிட்டு வரத்துக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ண மாதிரியும் இருக்கும். இது வரைக்கும் நான் ஒரு 8 விதமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கிறேன் உங்கள் ரீட்டைல் பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. இதை ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்க்குறது மட்டும் இல்லாமல் ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணால் தான் தெரியும் எந்த ஸ்ட்ராட்டஜி உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒர்க் ஆகுதுன்னு. அப்படி ஏதாவது ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த பிஸ்னஸ் பீயிங்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.